வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் வந்து 12 வகுப்பு வரலாறு பாடத்தில் 3 பாடம் இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம் அந்த பாடப்பகுதியை வந்து பார்க்க போகிறோம். அந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாவிடை, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும், அந்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் வந்து கூகுள் ஃபார்ம்ஸில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த வீடியோ பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி தான் லிங்க் கொடுத்துருப்போம், அதை டச் பண்ணுங்கள். வழக்கம் போல் அலோ கொடுங்க. ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். குரோம் டச் பண்ணுங்கள். ஓகே, இந்த பகுதி வந்து வந்துடும். அதுக்கடுத்து உங்களுடைய பெயர், வழக்கம் போல் வந்து உங்களுடைய பெயர் இப்போ முருகன் அப்படின்னு வந்து டைப் பண்ணுவோம். அதுக்கடுத்து வகுப்பு 12 போட்டாலுமே போதும். பள்ளியின் பெயர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திண்டுக்கல் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஸ்கூல் எந்த ஸ்கூலோ அதை டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ஃபோன் நம்பர், அதுக்கடுத்து வந்து வீணா வந்துருச்சு. தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது? இந்த பாடப்பகுதியை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படிச்சிடணும். படிச்சுட்டு அதுக்கடுத்து ஆன்சர் பண்ணால் தான் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இது நல்லா படிச்சுருந்தீங்க அப்படின்னா, தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது, கேள்வியை வந்து நல்லா புரிஞ்சுக்கிறோன்னா, தென்னிந்தியாவில் அப்படின்னா அன்னிபெசன் அம்மையார் தான். இப்போ வந்து திலகர், பாலகங்காதர திலகர் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அங்கே வந்து தன்னாட்சி இயக்கத்தை துவங்கினார். அதனால தான் அந்த கேள்வியை வந்து தெளிவாக தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா, யாரால் துவக்கப்பட்டது? அன்னிபெசன் அம்மையார். அதுக்கு அடுத்த வினா, இரண்டாவது வினா, பின்வருவனவற்றுள் அன்னிபெசன் பற்றிய சரியான கூற்று எது? அன்னிபெசன் அம்மையார் யார், அவங்கள பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களாக்கா, கர்னல் HS ஆல்காட்டிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக அன்னிபெசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கடுத்து இரண்டாவது பாயிண்ட் வந்து, 1914 அவர் காமன்வீல் என்ற வாராந்திர பத்திரிகையை, அதான் வாராந்திரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வாராந்திரியை தொடங்கினார். மூன்றாவது வந்து, 1915 ஹவ் இந்தியா ரவுட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார். இந்த மூணில் வந்து எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மூன்றுமே சரி. 1, 2 மற்றும் 3 சரி. அதை வந்து நீங்கள் டச் பண்ணிடுங்க. அடுத்து மூன்றாவது வினா, கூற்று காரணம். பொதுவாக வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய TNPSC தேர்வில் வந்து இந்த கூற்று காரணம் இது போன்ற கேள்வி தான் அதிகமாக கேட்கப்படும். கூற்று, ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் அழைத்தார். காரணம், லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்றும் காரணமோ சரியா அல்லது தவறா, அல்லது கூற்று சரி கூற்றுக்கான சரியான விளக்கமா அல்லது விளக்கம் இல்லையா அப்படின்ற 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சரியான விடை வந்து கூற்று காரணம். சரிங்களா, அதாவது கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான விளக்கம். ஆ, அதுதான் கரெக்டு. இதில் வந்து ஒரு சின்ன எழுத்துப்பிழை வந்துருச்சு டைப்பிங்கில் வந்து, கூற்று அப்படின்றது பதிலாக ஊற்று அப்படின்னு வந்து டைப் ஆயிடுச்சு. சரிங்களா, அது கூற்று தான். கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான விளக்கம், அதான் வந்து சரியான பதில். அதுக்கு அடுத்த வினா, 4வது வினா, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? 4 ஆப்ஷனையும் படித்து பாருங்கள்.
படித்து பார்த்துட்டு வந்து ஆன்சர் பண்ணுங்க. இதற்குரிய சரியான பதில் வந்து மதன் மோகன் மாளவியா, சரிங்களா? அதான் வந்து சரியான பதில். அதுக்கடுத்து ஐந்தாவது வினா, 1916 லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம். இந்த கேள்வி வந்து பல வியூகத்தில் வந்து கேட்பாங்க, லக்னோ மாநாடு எப்பொழுது நடைபெற்றது, அல்லது லக்னோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது, சரிங்களா? இந்த மாதிரியான கேள்விகள் வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்பாங்க, நம்ம 12வது வகுப்பு தேர்வுலையும் வந்து கேட்பாங்க. இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, முஸ்லீம் லீக்கின் தனி தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது, சரிங்களா? அதாவது இப்போ இருக்கக்கூடிய எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து தனி தொகுதி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும், பஞ்சாயத்து எலெக்ஷனில் அதேமாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு வந்து அந்த ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, பெண்களுக்குன்னு ஒரு சில தொகுதி கொடுத்துருப்பாங்க, ஒரு சில தொகுதி வந்து எஸ்சி மக்களுக்கு அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி எம்எல்ஏ தொகுதியும் உண்டு, எம்பி தொகுதியும் உண்டு இன்றைக்கி இருக்கக்கூடியதில். இதே போல் 1916 அந்த லக்னோ மாநாட்டுடைய மிக முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அந்த முஸ்லீம் லீக் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க, முஸ்லீம் லீக்குக்கு வந்து தனி தொகுதி கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை, அதை வந்து காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. அதுதான் வந்து சரியான பதில். அதுக்கடுத்து ஆறாவது வினா, பின் வருவனவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளின் உதவியுடன் பொருத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கதார் கட்சி, இது எல்லாமே ஆண்டை வச்சு கேட்டிருக்காங்க. கதார் கட்சி 1916, நியூ இந்தியா 1913, தன்னாட்சி இயக்கம் 1909, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1915. இது வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இதோடைய சரியான பொருத்துக என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்குரிய சரியான பதில் வந்து ஃபஸ்ட்டு 2, 4, 1, 3, சரிங்களா? அதாவது கதார் கட்சி வந்து 1913 நிறுவப்பட்டது, சரிங்களா? அதுக்கடுத்து நியூ இந்தியா என்ற பத்திரிகை 1915 ஆரம்பிக்கப்பட்டது, தன்னாட்சி இயக்கம் 1916 தொடங்கப்பட்டது, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் இது வந்து 1909 கொண்டு வரப்பட்டது. இதுதான் வந்து சரியான பதில். அதுக்கடுத்து ஏழாவது வினா, இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்குரிய சரியான பதில் வந்து வேலண்டைன் சிரோலி, அதான் வந்து சரியான பதில். அடுத்து பொருத்துகலில் கேட்ட கேள்வியவே கொஞ்சம் மாற்றிக்கிட்டிருக்காங்க. அதில் வந்து கதார் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்ற விதமாக வந்து பொறுத்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் வந்து லாலா ஹர்தயால், அதான் வந்து சரியான பதில். அதாவது கதார் அப்படின்னா உருது மொழியில் கிளர்ச்சி என்று பொருள், சரிங்களா? கிளர்ச்சி கட்சி, இப்போ தமிழில் சொன்னமாக்க கிளர்ச்சி கட்சி அப்படின்னு தான் சொல்லணும். கதார் அப்படின்னா உருது மொழியில் வந்து கிளர்ச்சி அப்படின்றது வந்து பொருள். அதுக்கடுத்து இறுதியான வினா, ஒன்பதாவது வினா வந்து, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதற்குரிய சரியான பதில் வந்து லாலா லஜபதி ராய், அதை வந்து டச் பண்ணிடுங்க. அதாவது ஏஐடியூசி, இப்பயும் வந்து நீங்கள் நிறையா வந்து பார்த்துருப்பீங்க அந்த தொழிற்சங்கம், இன்றும் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்கம் ஏஐடியூசி, அதாவது ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், சரிங்களா? இது வந்து 1920 அக்டோபர் 30 வந்து ஆரம்பிக்கப்பட்டது, ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொன்றா நல்லா படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள், சரியா? படித்து பார்த்து ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் சப்மிட் வந்து கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து வந்து வியூ ஸ்கோர் ஓப்பன் வித் குரோம் கொடுத்துருங்க. ஓகே, 18, அதாவது 9 வினா, ஒவ்வொரு வினாவுக்கும் 2 மதிப்பெண், 18, 18க்கு 18 மார்க் வந்து வாங்கிட்டோம், சரிங்களா? 9 சரி. நீங்கள் திரும்ப ஒரு தடவை பார்த்து படிச்சுக்கோங்க, சரியா? உங்களுக்கு புக்கில் படிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு குயிஸாக நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்த்தீங்க. ஒவ்வொரு தடையும் தப்பு விடும்போது, அதாவது 4வது வினாவுக்கு வந்து நம்ம தவறாக மகாத்மா காந்தியடிகள் போட்டோம், அடுத்த தடவை போடும்போது கரெக்டாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் வந்து யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா மதன் மோகன் மாளவியா அப்படின்றது வந்து உங்களுடைய நினைவுக்கு வந்து வந்துடும். அதனால் திரும்ப திரும்ப ஆன்சர் பண்ணி பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே மாணவர்களே, இதை வந்து நல்லா
படித்து பாருங்கள். படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் எத்தனை முறை வேணாலும் அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? அப்படி இரண்டு தடவை மூன்று தடவை ஆன்சர் பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்னும் வந்து அதிகமாக மனதில் வந்து பதியும். அடுத்து நீங்கள் எழுதக்கூடிய 12வது வகுப்பு தேர்வுக்கும் சரி, அடுத்து எழுதக்கூடிய போட்டித் தேர்வுக்கும் வந்து இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, நன்றி மாணவர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து இதை வந்து திரும்ப திரும்ப பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு சில கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கா இதில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம். ஓகே, வாழ்த்துக்கள்.